ஒண்ணும் இருக்காது. அந்த அளவு காலத்துக்கு முந்திய இதுதான் அவருடைய காலம். அப்ப சொல்லுவார்கள், இந்த காலங்கள் கலியுகத்தினுடைய இதுகள் சொல்லுகின்ற பொழுது மன்னனுடைய அளவு குறையும், பெண்கள் அணுகின்ற ஆபரணங்கள் குறையும், மற்ற குறையும், வாழ்நாள் குறையும், மெமரி பவர் அதுவும் குறைஞ்சோம். இப்பெல்லாம் மெமரி ஸ்டிக் தானே கொண்டு தருகின்றோம், எல்லாம் அதில் வந்துட்டு. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அதை ஸ்டிக் இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்யாது கொஞ்ச நாளையில். உண்மையில் இது அப்போ இதில் பார்க்கும்போது டாக்டர், இந்த உலகளாவிய இதில் நாங்கள் எவ்வளோ தூரம் ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டு ஏதோ பெரிய தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மை இதெல்லாம் ஒரு அறியாமையின் அறிகுறி. இதிலே தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு வரலாறு வருகிறது. அதிலே அந்த ஜூத மனிதன், முதலாவது மனிதன் ஆதாம், ஆதாம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து 4004 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நடக்குது. 4004 வருடங்களுக்கு பிறகு 69 தலைமுறை போயிட்டு 69 தலைமுறையெல்லாம் இவர் வாரார். இது அந்த எண்ணாகமம் நாளாகமம் என்று இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. அதில் இதை பற்றிய கால கணிப்பெல்லாம் அச்சொட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது படைத்த மனிதன் ஆதாமே 900 ஜீவிச்சிருந்தார். அப்போ பாருங்க, அப்போ ஆயுள் குறைஞ்சு கொண்டு தான் போகுது. இப்போ எங்களுடைய கணக்குக்கு இப்போ 200 பார்க்கக்குள்ள 3 பார்க்க கூடுது. அது ஒரு சின்ன வித்தியாசம். மெடிக்கல் சயின்ஸ் வந்தோடனே முந்தி 40 வயதில் இறந்தவர்கள் இப்போ ஆயுள் எக்ஸ்பெக்டன்சி 70-80 வருது. அது உண்மை. ஆனால் டோட்டலாக இந்த காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதான் அந்த குறிப்பிட. இதை பற்றிய விவரங்கள் வந்து பாகவத புராணத்தில் இருக்குது, பவிஷ்ய புராணத்தில் இருக்குது. கலியுகத்தின் இயல்புகள் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இதுக்கு இடத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்று நடக்குதுதானே. இன்றைக்கு விஞ்ஞானத்தால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இப்போ கார் வைத்து கொண்டு ஓடிக்கொண்டு வேலை செய்கின்றோம் இல்லையா? எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே போய் வேலை செய்கின்றோம். மற்றது கஷ்டப்பட்ட சில பிரதேசங்களில் யூகோன் அங்கேயெல்லாம் வந்தால் மருத்துவர்கள் ஹெலிகாப்டரில் போய் வேலை செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது. அதனால இந்த இயல்புகள் அந்த காலத்திலே மனிதர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தார்கள். உருவ அமைப்பும் குறைந்து விட்டது. அதனால் இப்போ ராவணன் போன்றவர்களை அவர் ராட்சியர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் அந்த காலத்து மனித வாழ்க்கையில் ஒரு சாதாரண மக்கள், சாதாரண மக்கள். அதனால் நாங்கள் விபரீதமாக கொள்ளக்கூடாது. இங்கே நேர்களை இடைக்கிட வந்து போகிறார்கள். இன்னும் எங்களுக்கு ஒரு 7-8 நிமிடங்கள் இருக்கின்றன. இதில் நேர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கிடையில் நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். அது ஒரு நேர் வந்திருக்கிறவர்களோட வணக்கம். அவர் வரவில்லை இப்போ. வணக்கம். ஓகே, நாங்கள் நேற்று தினம் அந்த ஒரு நூலகம் என்ற ஆவண காப்பகத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. பேராசிரியர் சேரன் மற்றது பேராசிரியர் செல்வகுமார் போன்ற அப்போ பழைய நூல்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டல் டெக்னாலஜி அவர்கள் எண்ணிம முறையில் டிஜிட்டலைசேஷன் அதில் பயத்துக்கணும். பேராசிரியர் செல்வகுமார் அதை பற்றிய விளக்கங்கள் சில தந்தார். அவர் கணனித்துறையிலே இப்போ வாட்டலுவ பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்றவர். அவருடைய விளக்கத்திலே சொன்னார், அந்த இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் ரெண்டு விஷயம்தான் இருக்கு. இந்த சுழியம் ஒன்று, அதாவது சைபர் ஒன்று. இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு சகலத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தலாம், அதை செய்யலாம். அதாவது வந்து எழுத்துக்கள் இப்போ ஆனான்னு சொன்னால் சுழியம் சுழியம் ஒன்று ஒன்று சுழியம் சுழியம் ஒன்று என்றால் ஆனா. அதே மாதிரி ஆவணம் அப்படி சகல எழுத்துக்களையும் அப்படி வகைப்படுத்தலாம். எழுத்துக்கள், உருவங்கள், படங்கள், மற்றது மருத்துவத்தில் என்றால் எக்ஸ்ரே ஸ்கேன் இருந்து சகலத்தையும் ஆவணப்படுத்தலாம். இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான், தனியாக சுழியமும் ஒன்று. இதிலே இப்ப வருங்காலத்தில் வரப்போகின்றது வந்து மனங்கள், மனம் வரப்போகுது, வரப்போகுது, அது வரப்போகிறதுக்கு அந்த கோடை போட்டா யூ கேன் ரீப்ரொடியூஸ் த சேம் ஸ்மெல். அது அடுத்ததாக சுவை, சுவை வந்து அடுத்த டெக்னாலஜி, அது அடுத்த டெக்னாலஜி. அப்ப ஒரு காலத்துல ஒரு சிப்பை நாக்கில வச்சா சுவை தெரியும். ஓ, இப்போவே பாருங்க டாக்டர், இப்போ சில வாரம் மேகசின்ஸில் நீங்கள் பார்த்தீங்களென்றால் அந்த ஒரு பக்கத்தை அப்படியே சொல்லண்டா அந்த சென்டினுடைய வாசம் வாசம் வரும். அது என்ன செய்தார்கள், இதுதான் அங்கே டிஜிட்டல் டிஜிட்டல். அப்போ இந்த அந்த இதில் இன்னொரு முக்கியம் இருக்குண்டா, இந்த சுழியத்தையும் ஒன்றையும் தான் நாங்கள் பிள்ளையார் சுழி என்று போட்டோம். ஓ பாருங்க பாருங்க, இந்த ஊனாக்கும் பிள்ளையார் சுழிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் பிள்ளையார் சுழியில் இப்படி சுழியம் வந்து இப்படி கோடுதான் வரும், கோடுதான் வரும். ஊனாவுக்கு அந்த வண்டி வரும், அந்த வண்டி இருக்காது பிள்ளையார் சுழியில். இன்றைக்கு மறந்து விட்டோம் நாங்கள், இன்றைக்கு பைனரி விஷன் வந்துட்டது, அங்கே பிள்ளையார் சுழிதான் நடக்குது, அந்த சுழியமும் ஒன்றும். அது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அது முந்தைய போட்டுட்டார்கள். அந்த சுழியமும் ஒன்றும் தான் சிவலிங்கம்.
இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல அசைவுகளும் ரெண்டு விதமான அசைவு, ஒன்று வட்ட வடிவான அசைவு, மற்றது நேர்கோட்டு அசைவு. இதை விட மூன்றாவது அசைவு ஒன்று இல்லை, இருந்தால் சொல்லுங்க. இந்த வட்ட வடிவான அசைவு தான் சிவலிங்கத்திலே இருக்கின்ற ஆவுடையர் சக்தி. நிலைக்குத்தான அசைவு தான் நேர்கோட்டு அசைவு தான் லிங்கம். அந்த லிங்கமும் ஆவுடையரும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லிலே செதுக்குவதில்லை, ஒரு கல்ல செதுக்கி லிங்கத்தை செதுக்கி ஆவுடையார் அதில் நிலைக்குத்தாக ஊடறுத்து தான் வைப்பார்கள் சிவலிங்கம். இதுதான் உலகத்தின் இயல்பு, அதுதான் சக்தியும் சிவவுமாய தன்மை. இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். டிஜிட்டல் டெக்னாலஜியும் அங்கிருந்தான் வந்திருக்கு. நேற்று நீங்கள் சொல்லியிருக்கோள் இத்தையும் ஓரார் பீடலிங்கத்தின் இயல்பும் அறியார். இது தெரியாட்டு சிவலிங்க தத்துவம் விளங்காது. அதுதான் பிள்ளையார் சுழி. All the movements and technology, life forces, energy forces, inanimate object in the movements, எல்லாமே இந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. பைனரி ஃபிஷன் உண்மையிலேயே அது அதைத்தான் அவர்கள் வைத்துக்கொண்டு இப்போ ஆவணப்படுத்தலை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய வேலைகள் செய்கின்றார்கள். ஆவணப்படுத்தலுடைய பல தகவல்கள் தரப்பட்டன, பல தளங்கள். இன்றைக்கு ஹவாய் ஆதீனத்தினுடைய இணையதளத்தை எடுத்து பார்த்தாலும் shivam.org எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் பல விதமான தகவல்கள், தேவார திருவாசகங்கள், பழைய புஸ்தகங்கள், மற்றது ஆங்கிலத்திலே எழுத்து கொடுத்து ஆங்கில விளக்கங்களோடு கூட பல தகவல்கள் தருகின்றன. அதே மாதிரியாக திருமுறைகளுக்கு சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு மரவன் பிளவு சச்சிதானந்தூடாக பல ஒலிவடிவம் கொடுத்திருக்கிறார். ஒலிவடிவம் மற்றது இந்த பிரதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பல மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு எழுத்துருவாக்க மொழியிலே கூட மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு இது. அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக செய்து வருகின்றார்கள். அதே மாதிரியாக பிரெஞ்ச் இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் அவர்களை நிறைய ஆவணப்படுத்தி வருகின்றார்கள். இப்படி பன்முகப்படுத்தப்பட்ட நிலையிலே எங்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்டாலும் இதை தனி மனிதர் ஒருவர் அதை முயற்சி செய்து தான் பயின்று அதை பயிற்றுவித்தால் ஒழிய இதுவரும் மியூசியம் பீஸாக தான் பீஸாக போய்விடும். இல்லை டாக்டர், இந்த ஆகமங்களை இவர்கள் ஆகனப்படுத்துகிறார்களா? இப்போ இண்டாலஜி இதில் பாண்டிச்சேரி இதில் சகல 28 ஆகமங்களும் கிடைக்கப்பட்ட பகுதிகள் அத்தனையும் ஆவணமயப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே அச்சுறையுள்ள ஆகமங்கள் பல. இதுவரையிலே அச்சு வடிவுக்கு வராத ஆகமங்களை கூட அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினாலே அங்கே ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நூலகத்திலே போனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதில் எல்லா விதமான ஆகமங்கள்லையும் அவருடைய பாடபேதங்கள் ஒவ்வொரு படலங்களாக அந்த ஆவணப்படுத்தல் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முயற்சியாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. பல நூல்களை அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ரௌரவ ஆகமம் 3 volumes அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து. இந்த ரௌர ஆகமத்திலே தான் ஒரு பகுதியிலே இருப்பதுதான் எங்களுடைய சிவஞான போத சூத்திரங்கள் 12. அது ரெண்டும் அங்கே இருக்கு. அது அந்த இது. அடுத்ததாக அஜித ஆகமத்தை ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி பல மொழிபெயர்ப்புகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த மொழிபெயர் அந்த அச்சிடப்படாத ஆகமங்களை அவர்கள் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். த மெம்பர்ஸ் ஆர் எவ்ரிவன் கேன் ஹேவ் அன் ஆக்சஸ் டு இட். த மெம்பர்ஷிப் இஸ் ஃப்ரீ. உண்மையில டாக்டர், இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் செலவாகுமே. பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தினாலே அது நடத்தப்படுகின்றது. உண்மையிலே அவர்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு இதை தொடக்கி வைத்தவர் வந்து ஃபிலிசியட் சொல்லி அவர் ஒரு வைத்தியர். அவர் காஷ்மீரிலே போய் இந்த காஷ்மீர் சைவ நூல்களை தேடினார். அதை ஆவணப்படுத்தியவுடன் அங்கிருந்து இங்கே என்னடா காஷ்மீருக்கும் தென்னிந்தியாவுக்குத்தான் அந்த தொடர்பு. என்னுடைய பழைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காஷ்மீர்தான் இருந்தார்கள். நான் சொன்னேன், சிவன் வந்து ஆகமங்களை மீண்டும் உரைத்த சொல்லிக் கொடுத்த இடம் காஷ்மீர் மகேந்திர மலையில். அப்போ அங்கே இருந்து அவர் திருப்பி இங்கே தென்னிந்தியாவுக்கு வந்து இந்த ஆகமங்களை அகப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே வந்து அச்சுவேலி வரைக்கும் அந்த ஆகமங்கள் தேடி பல ஆகம பிரதிகள் அச்சுவேலியில் இருந்து கூட அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்கள். அப்போ அவருடைய பிரதிகள் அங்கே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் குமாரசாமி குருக்களின் ஊடாக அது கிட்ட நடந்திருக்க வேண்டும். அவர்களை பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அச்சுவேலியிலிருந்து எடுத்த பிரதி யாழ்ப்பாணம் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்படி ஆவணப்படுத்தல்கள் நிரம்ப, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சைவ சுவடிகளின் காப்பகம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் சுற்றுலா செய்பவர்கள் அங்கே போய் ஒரு பார்க்க வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே அது
இவருடைய அரவிந்தருடைய ஆசிரமம் அங்கதான் இருக்கின்றது. பாரதியார் வாழ்ந்த இடம், இடம் ஒளித்திருந்த ஒளித்திருந்த இடம். இப்போ உண்மையில் இதை பார்க்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டத்தில், இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு சைவ சமய எழுச்சி ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கலாமா? நான் நினைக்கிறேன் சைவ சமய எழுச்சி என்பது இது ஒரு உண்மையின் எழுச்சி, மெய்யின் எழுச்சி. ஒரு சமயங்கள் பொருள் உணர நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவும். பல சமயங்கள் இருக்கு, பல நூல்கள் இருக்கு, ஒன்றோடு ஒன்று ஒத்துக்கொள்ளாம சண்டை பிடிச்சு கொண்டு நிறைய இருக்கு. இவற்றில் யாரு சமயம், இதுல இதுதான் உண்மையான சமயம். பொருள் நூல் யாது இங்கு என்னின் உண்மையான பொருளை சொல்ற புத்தகம் எது என்று கேட்டால், இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி. இதுதான் சமயம் அப்பா, அது இல்ல, இதுதான் புத்தகம் அப்பா, அதான் புத்தகம் இல்லை என்ற பிணக்கு இல்லாமல், நீதியினால் வித் ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷாலிட்டி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாத்தையும் ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூவை, ஒரு பாகுபாடு இல்லாமல் பட்சவாதம் இல்லாமல் பார்க்குற சமயம் அது சமயம். அது பொருள் நூல், அப்படி சொல்கிற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அருமறை ஆகமத்தே அடங்கும். ஆகமனால் தான் இந்த இந்த இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால், எங்களோட வேதங்கள் ஆகமங்கள்ல இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது, இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது. ஆனபடியினால இவை இரண்டும் அரணடிக்கு நேயர்கள் அவர்களை நாங்கள் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம், எங்களுக்கு நேரம் வந்துவிட்டது. அடுத்த வார நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்.